இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். பிப்ரவரி 14 எப்படி நம்ம இந்திய தேசமே மிகப்பெரிய சோகத்திலையும் வருத்தத்திலையும் இருந்துச்சோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சோகத்திலையும் வருத்தத்திலையும் இருக்கு. காரணம் அபிநந்தன். யார் இந்த அபிநந்தன்? இந்திய தேசத்தோட சோகத்துக்கு இவர் ஒருத்தர் தான் காரணமா? நிச்சயமா. இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, பாகிஸ்தானோட விமானப்படை இந்திய எல்லைக்குள்ள இந்திய ராணுவ முகாம்களை தகர்க்கணுன்ற எண்ணத்தோட அதிகாலையில வருது. வந்த விமானப்படையை, பாகிஸ்தானோட விமானப்படையை இந்திய விமானப்படை திருப்பி துரத்தி அடிக்கணுன்ற முயற்சியில இறங்குது. இந்த போராட்டத்துல இந்தியாவோட MiG-21 அப்படின்ற விமானம் தகர்க்கப்படுது. அதுல இருந்த விமானி அங்கிருந்து பேராஷூட் வழியா கீழே குதிக்கிறாரு. துரதிருஷ்டவசமா அவரு பாகிஸ்தானோட எல்லையில விழுந்துடுறாரு. பாகிஸ்தான் எல்லையில விழுந்த அந்த விமானிய அவர் தான் அபிநந்தன். விமானிய கொடுமையான சித்திரவதை செஞ்சு நிறைய வீடியோக்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. அப்பவும் அவர் முகத்துல காயங்கள் ரத்தங்கள் இருந்த போதும் அவர் வந்துட்டு மனதிரோட இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த அபிநந்தன் சென்னையில குடியிருக்காரு அப்படின்னும், திருவண்ணாமலை பூர்வீகமா கொண்டவர் அப்படின்னும், இவரோட அப்பா ஒரு விமானப்படையில வேலை பார்த்தவர், இவரோட தாத்தாவும் விமானப்படையில வேலை பார்த்திருக்காரு, இவங்க அம்மா இந்திய ராணுவத்துல வேலை செஞ்சிருக்காங்க. இப்படி ராணுவ குடும்பம், ராணுவ வரலாறு தான் இவரோட பின்னணியா இருந்திருக்கு. அபிநந்தன் இப்போ வந்து பாகிஸ்தானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காரு. போர்க்கைதியா பிடிக்கப்பட்டிருக்காரு. நிறைய சித்திரவதைகள் அனுபவிச்சுட்டு இருக்காரு. அவர் எப்படியாவது மீண்டு திரும்ப நம்ம இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு இறைவன் வேண்டிக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு மேற்கோள் காட்டி சொல்றது நம்மளோட வழக்கம். அப்படி ஏற்கனவே நடந்த நிகழ்வுல எப்படி ஒரு விமானி போர்க்கைதியா பாகிஸ்தான்ல மாட்டினவரை திரும்ப இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்றத சொல்லி, அதே மாதிரி அபிநந்தனும் நிச்சயமா வருவார் அப்படின்ற நம்பிக்கையை நம்ம வச்சுக்கணும். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். நச்சிகேந்தன், அதாவது 1999 இதே மாதிரி கார்கில் வார் நடக்குது. கார்கில் வார் நடக்கும்போது இந்திய தேச விமானப்படை என்ன செய்யுது அப்படின்னா, பாகிஸ்தான் எல்லைக்குள்ள நுழைஞ்சு தாக்குதல் நடத்துது. தாக்குதல் நடத்திட்டு திரும்பி வரும்போது அதே மாதிரி இப்போ எப்படி அபிநந்தனுக்கு நடந்துச்சோ, அந்த விமானம் தகர்க்கப்பட்டு அவர் வேற வழியே இல்லாமல் பாகிஸ்தான்ல விழுந்தாரோ, அதே மாதிரி நச்சிகேந்தன் அப்படின்ற ஒரு இளைஞனும், 26 வயசு இளைஞனும் விமானம் வந்து பழுதாகி ரிப்பேர் ஆகி அங்கிருந்து பாராஷூட் வழியா குதிக்கிறாரு. குதிச்சாரு. துரதிருஷ்டவசமா அபிநந்தன் மாதிரியே பாகிஸ்தான் எல்லைக்குள்ள விழுறாரு. பாகிஸ்தான் எல்லைக்குள்ள விழுந்த உடனே அவர் திரும்ப பாகிஸ்தானை தாக்கதான முயற்சி பண்றாரு. ஆனா பாகிஸ்தான் அவரை போர்க்கைதியா பிடிக்குது. போர்க்கைதியா பிடிச்ச உடனே அந்த பாகிஸ்தான் வீரர்கள் எல்லாரும் வெறியோட அந்த வீரரை தாக்குறாங்க, நச்சிகேந்தனை தாக்குறாங்க. அப்போ அதுல ஒரு அதிகாரி, இல்ல இவரோட நம்ம போர்க்கைதி, இவரை நம்ம பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதனால அவர் உயிர் தாக்கப்படுது, பாதுகாக்கப்படுது. அதுக்கப்புறம் ஜூலை 3 1999 திரும்ப இவர் விடுவிக்கப்படுறதுக்கு அப்புறம் ஒரு நியூஸ்ல அவரே வந்துட்டு ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, இந்த மாதிரி என்னோட மனதைரியத்தை பாராட்டி அந்த அதிகாரியே வந்துட்டு என்னை கொலை செய்ய வேண்டாம், அவன் இந்தியாவுக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், எவ்வளவு அடிச்சும் எவ்வளவு சித்திரத்தை செஞ்சும் எந்த உண்மையும் வெளியே சொல்லலை அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்தியாவுக்கு அவர் பாகிஸ்தான்லேருந்து விடுவிக்கப்பட்டு இந்தியாவுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்காரு. இதே மாதிரி நிகழ்வு நிச்சயம் அபிநந்தனுக்கும் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம், கடவுளை பிரார்த்திப்போம். இதில் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, பாகிஸ்தான்ல இப்போ தீவிரவாதிகள் சரி, பாகிஸ்தான் தீவிரவாதிகளும் சரி, காஷ்மீர்ல நமக்கு எதிராக போராடுற தீவிரவாதிகளும் சரி, அவங்களும் மனிதர்கள் தான். ஆனால் அவங்களாம் மனிதர்கள், உயிரோடு இருக்கிற மிருகங்கள். ஆனால் பாகிஸ்தானையும் நம்மளை மாதிரியே சண்டை வேண்டாம், ஒரு நல்லிணக்கம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறதான் ஏற்கனவே பாகிஸ்தான் பிரதமர் பெனசீர் பூட்டோவோட சகோதரி ஃபாத்திமா பூட்டோ, அவங்க தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் இருந்து பிடிபட்ட இந்த விமானி வந்து இந்திய ஒரு போர்க்கைதினும், அவரை ரொம்ப மரியாதையோட நடத்தணும், அவரை சித்திரவதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து பாகிஸ்தான் ஒரு பாகிஸ்தான் சிட்டிசனாக அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பனாக வந்துட்டு ஸ்டேட்மெண்ட், பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒரு போர்க்கைதி நாங்கள் பிடிச்சிருக்கோம்னு சொல்கிறா பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்க நாட்டு மேலே அவங்களுக்கு ஒரு பற்று. பட் ஆனால் ஒரு சக எதிரியையும் மனிதனாக பார்க்குற மனிதர்கள் பாகிஸ்தான்லேயும் இருக்காங்க, அங்கேயும் நல்லவங்க இருக்காங்கன்றது சொல்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை சொன்னேன். பெனசீர் பூட்டோவோட சிஸ்டர் ஃபாத்திமா பூட்டோ நம்மளோட அந்த அபிநந்தனை பாதுகாப்பாக வச்சுக்கணும், அவருக்கு மரியாதை கொடுக்கணும், அவரை பத்திரமா திருப்பி அனுப்பணுன்றது தான் அவங்களோட குறிக்கோள்றதுக்கு எண்ணமாகவும் இருக்குது. அதே மாதிரி பாகிஸ்தானோட இன்னொரு பத்திரிகையாளர் மன்சூர் அலி அப்படின்றவரும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்துட்டு இந்தியாவோட பாகிஸ்தானில் இப்போ பிடிக்கப்பட்டிருக்கிற இந்தியாவோட பாகிஸ்தான் போர்க்கைதி, அதனால அவருக்கு வந்து டியூட்டியில் இருக்கவர், அதனால என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை நிச்சயமாக கொடுக்கணும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. எனவே நிச்சயமாக அபிநந்தன் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நிச்சயமாக நம்மகிட்ட திரும்பி வருவார், வரணும் அப்படின்னு கடவுளை பிரார்த்திப்போம். இப்போதைக்கு நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறத தவிர வேறு எதுவும் நம்ம கையில் இல்லை. என்னோட எண்ணம் அன்னைக்கு நடந்த பிப்ரவரி 14 நடந்தது என்னால் மன்னிக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. உண்மையிலேயே அது வந்து கொடூரமான தக்கது தான். அதுக்கு காரணமானது தீவிரவாதம், தீவிரவாதிகளையும் சரி தீவிரவாதத்தையும் படியோட ஒழிக்கணுன்ற எண்ணம் எனக்கும் இருக்கு. ஆனால் பாகிஸ்தான்ல சாதாரண கடைக்குடி மனிதர்கள் என்ன மாதிரியும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களையும்
இதனால் பாதிக்கப்படுவாங்க. இதனால் போர் இல்லாத சந்தோஷமான ஒரு நாடு இருக்கணும், அது பாகிஸ்தானும் இந்தியாவும் அந்த நல்லிணக்குள்ளே வரணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணம். இதுதான் என்னோட எண்ணம். இது மாதிரி நிறைய பேர் உங்களோட எண்ணமும் இருக்கும். நன்றி. Thank you.